இப்போ உண்மையிலேயே நம்முடைய திறமையை பார்த்தோ நம்முடைய உயர்வை பார்த்தோ கூட சொல்லலாம். எப்படி சொன்னாலும் சரி அந்த புகழை உங்கள் தலைக்கு ஏற்றிக்காதீங்க, ஏன்னா ரொம்ப ஆபத்து. அதே மாதிரி உங்களை யாராவது இகழ்ந்தால் கூட சரி, அதையும் நீங்கள் தலையில் ஏற்றிக்காதீங்க. நம்ம செய்ய வேண்டிய வேலையை செஞ்சால் மட்டுமே போதும். நீங்கள் ரெண்டுக்குமே காது கேட்காத மாதிரி இருந்தீங்கன்னா உங்கள் வளர்ச்சி யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது, உங்கள் அமைதியும் யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் புகழ் போதையில் மட்டும் மாட்டிக்கவே மாட்டிக்காதீங்க. ஏன்னா பல பேர் வந்து நம்ம வந்து நம்மளை உயர்வாக சொல்லுங்கிறதுக்காக ரொம்ப புகழ்ந்து சொல்லுவாங்க, நம்மகிட்ட ஒரு காரியம்னாலும் புகழ்ந்து சொல்லுவாங்க. இல்லை உண்மையிலேயே நம்முடைய திறமையை பார்த்தோ நம்முடைய உயர்வை பார்த்தோ கூட சொல்லலாம். எப்படி சொன்னாலும் சரி அந்த புகழை உங்கள் தலைக்கு ஏற்றிக்காதீங்க, ஏன்னா ரொம்ப ஆபத்து. நீங்கள் அதை வந்து எப்போ ஏற்றிக்கிட்டீங்களோ அப்போ என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, ஒரு இடத்து போனால் உங்களை யாரும் கண்டுக்கலன்னு வச்சிங்களேன், ரொம்ப ஏமாற்றமாக இருக்கும். அப்புறம் என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, நம்மளை புகழுக்காகவே சில வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. இந்த புகழ் போதையில் மாட்டிக்கிட்டவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க, அதுக்காக எவ்வளோனா செலவு பண்ணுவாங்க. உண்மையில் பார்த்தீங்கன்னா அப்படி ஒன்று நீங்கள் தலையில் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் செயல்பாடே மாறி போயிடும். யார் உங்களை புகழ்ந்தாலும் சரி அது சாதாரணமாக எடுத்துக்கங்க, உங்கள் தலையில் ஏற்றிக்காதீங்க. அதே மாதிரி உங்களை யாராவது இகழ்ந்தால் கூட சரி, அதையும் நீங்கள் தலையில் ஏற்றிக்காதீங்க. நம்ம செய்ய வேண்டிய வேலையை செஞ்சால் மட்டுமே போதும். இந்த ரெண்டுக்குமே நீங்கள் காது கேட்காத மாதிரி இருந்துருங்க. நீங்கள் ரெண்டுக்குமே காது கேட்காத மாதிரி இருந்தீங்கன்னா உங்கள் வளர்ச்சி யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது, உங்கள் அமைதியும் யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் புகழுக்கு அடிமையாயிட்டால் மட்டும்தான் பிரச்சனையே. புகழ்ந்தாலும் சரி இகழ்ந்தாலும் சரி அவங்கவுங்க கருத்தை அவங்க சொல்கிறாங்க, நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பாருங்கள். இப்படி பார்க்க ஆரம்பித்தாவே நம்ம வந்து சிக்கல் இல்லாமல் இருக்கலாம். எத்தனையோ பெரிய பெரிய ஆளுங்க கூட இந்த புகழ் போதைக்கு அடிமையாயிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் ஒரு சாதாரணமான சூழ்நிலை யாராவது அவங்களை எதுவும் சொல்லலனாவே ரொம்ப ஏமாற்றமாக உட்காந்துட்டு இருப்பாங்க. நீங்கள் ரெண்டையுமே இறக்கி வச்சுருங்க. நம்ம என்ன செய்யணும், நம்ம கவனம், நம்ம செயல் ரீதியாக என்ன பண்ணணும், எது சரி எது தப்பு, சரியானதை செய்யணும், தவறானதை செய்யக்கூடாது. அப்படி செயல் ரீதியாக ஒரு தர்ம நியாயத்தை மட்டும் கடைபிடிங்க போதும். மற்றபடி மனசுக்குள்ளார நம்ம தலைக்குள்ளார புகழையும் ஏற்றுக்காதீங்க, இகழ்ச்சியும் ஏற்றுக்காதீங்க. ரெண்டுக்குமே சம்மந்தஸ்து கொடுத்துருங்க. என்ன வேணால் சொல்லிட்டு போகிறாங்க. நம்ம செய்கிறது நமக்கு நம்ம கரெக்டாக பண்ணுறோமா அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள். அதுதான் நம்ம சிக்கலில் மாட்டிக்காமல் இருக்கிறதுக்கான சரியான வழி. ஸ்ரீ பகவத் ஐயா அவர்களின் 3 நாள் ஞான முகாம் ஜூலை மாதத்தில் நடைபெற உள்ளது. நான் 12/7/2024 வெள்ளிக்கிழமை காலை 8 மணி முதல் 14/7/2024 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3 மணி வரை நடைபெறுகிறது. இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன, மனம் புத்தி என்றால் என்ன, ஆன்மீகம், கர்மா, தியானம், ஞானம், முக்தி என ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழ தேவையான அனைத்து விஷயங்களும் சொல்லித்தரப்படும். நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைனில் பதிவு செய்ய விரும்பினால் www.sreebhagavat.com இல் பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் தெரியாதவங்க தொலைபேசி எண்ணில் உங்களுடைய வருகையை பதிவு செய்து கொள்ளுங்கள். அதற்கான நம்பர் 9942219605. இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.